பள்ளியில் ஈட்டி எறிந்து பயிற்சி மேற்கொண்டிருந்த போது விபத்து. குறுக்கே ஓடி வந்த மாணவரின் தலையில் ஈட்டி பாய்ந்த அதிர்ச்சி, துயர சம்பவம் கேட்டு தாயும் விபரீத முடிவு. தப்பு இல்ல, என்ன கரெக்டா இல்ல, என்ன செய்யக்கூடாது. கடலூர் மாவட்டம் வடலூர் தர்மசாலை பகுதியை சேர்ந்த திருமுருகன் என்பவரது மகன் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்தார். மற்றொரு மகள் 5ஆம் வகுப்பு பயின்று வருகின்றார். அந்த மாணவருக்கு விளையாட்டு மீது அதீத ஆர்வம் இருந்ததாக கூறப்படுகிறது. சிலம்பம் போட்டியிலும் கலந்து கொண்டு மாவட்ட மாநில அளவில் பல பரிசுகளை தட்டி சென்று வந்தவராம். இந்த நிலையில் அந்த பள்ளியில் கடந்த 24ஆம் தேதி மாலை மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடந்து கொண்டிருந்த போது மாணவர் ஒருவர் எரிந்த ஈட்டி திருமுருகனின் மகனின் தலையின் மீது பாய்ந்து படுகாயமடைந்தாராம். உடனடியாக அந்த மாணவரை மீட்டு வடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு சென்னை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் ஒண்டியப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சேர்க்கப்பட்டு பல கட்ட சிகிச்சைகளை கடந்து வந்தும் அந்த மாணவருக்கு மூளை சாவு அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து விட்டனர். இதனால் மனமுடைந்த தாயார் சிவகாமி உயிரையே மாய்த்து கொள்ள முயல அவரையும் மீட்டு நெய்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார். உடல் தானத்திற்கான அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அந்த மாணவனின் கண்கள் மட்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தானம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. பள்ளிகளில் விளையாட்டு பயிற்சியின் போது எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எச்சரிக்கையாக இந்த மாணவனின் சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.